குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கே இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் கிளாங் அப்படின்ற பகுதியில் இருக்கும். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு இரண்டு வகுப்புகள் வந்து மலேசியாவில் அனௌன்ஸ் பண்ணுறோம். வருகின்ற 11 செப்டம்பர் 2022 ஒரு நாள் வகுப்பு பினாங்லேயும் பரம்பொருள் யோகம் வகுப்பும், அதை தொடர்ந்து 25 செப்டம்பர் 2022 ஒரு நாள் வகுப்பு கிளாங்லேயும் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாங்கில் நடக்கக்கூடிய பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்றைக்கி நடக்க போகுது. நம்மளுடைய பினாங்கில் நடக்கக்கூடிய பயிற்சி பௌர்ணமிக்கு அடுத்த நாள், கிட்டத்தட்ட அந்த ஆற்றல் நிலை மிக உச்சகட்டத்தில் இருக்கும். அந்த நேரத்தில் தீட்சை வாங்குபவர்கள் அவர்களது வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும்ன்றதுனால தான் இந்த ரெண்டு டேட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பப்போட நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணியோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம், எல்லாரும் சர்ச்சுக்கு போகிறோம், எல்லாரும் மாஸ்க்குக்கு போகிறோம், பல குருமார்களை சந்திக்கிறோம், ப்ளஸ் பண்ணால் நல்லது நடக்கும்ன்றாங்க. ஏன் ஒரு சில பேருக்கு என்ன பண்ணாலுமே நல்லதே நடக்க மாட்டேங்குது? என்ன காரணம்? கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். மிக மிக சக்தி வாய்ந்த கோயில்கள்லாம் நிறைய இருக்குது. திருநள்ளாறு இருக்குது, சூரிய பகவான் கோயில் இருக்குது, அதுபோக லலிதாம்பிகை திருமையூச்சூரில் லலிதாம்பிகை கோயில் இருக்குது, பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் இருக்குது, நிறைய சர்ச்சஸ் இருக்குது, நிறைய மாஸ்க் இருக்குது, திருப்பதி கோவில் இருக்குது, அதுபோக திருச்செந்தூர் முருகன் கோவில் இருக்குது, திருப்பரங்குன்றம் கோவில் இருக்குது. இந்த மாதிரி சொல்கிறதுனா சொல்லிகிட்டே போகலாம், அத்தனை கோயில்கள் இருக்குது. இதில் நீ என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர் அங்கே போகிறான் அப்படின்னா 100,000 பேருக்குமே இறைவன் கேட்பது அனைத்தையும் கொடுப்பதில்லை. போய் வேண்டோம் ஆனால் நடக்க மாட்டேங்குதே, ஆனால் ஒரு சில பேருக்கு நடந்துருச்சுன்றாங்க. அப்போ இதில் என்ன அர்த்தம்? அவன் ஏதோ உயர்ந்த கட்டத்தில் இருக்கான், நம்ம ஏதோ தாழ்ந்த நிலையில் இருக்கிறோம் அப்படி நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு சில பேர் புண்ணிய செயல்கள் அதிகமாக செஞ்சால் தான் ஒருவேளை நமக்கு நல்லது நடக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் என்னதான் புண்ணிய செயல்கள் செய்திருந்தாலும் கூட நீங்கள் கேட்குற ஒரு சில விஷயத்தை இறைவன் கொடுக்க மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டார் அப்படின்னா, குழந்தை ரோட்டில் போகும்போது இஷ்டத்துக்கு கேட்கும், அப்போ எனக்கு அந்த மிட்டாய் வேணும், இந்த மிட்டாய் வேணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், எனக்கு அதுதான் தேவை, இதுதான் தேவை. குழந்தை கேட்கக்கூடிய எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுத்தா குழந்தையோட ஹெல்த் என்னத்துக்கு ஆகுறது? ஸோ அறிவு மிகுந்த அந்த அப்பாவுக்கு தான் தெரியும் இந்த குழந்தைக்கு எது கொடுத்தா நல்லது, எது கொடுத்தா இந்த குழந்தை உயர்நிலைக்கு போகும் என்பது அந்த தகப்பனுக்கு மட்டும்தான் தெரியும். அதுபோல் நம்ம என்னதான் புண்ணிய செயல்கள் செய்திருந்தாலும் கூட ஒரு சில விஷயம் நம்ம கேட்குறோன்னா இறைவன் கொடுக்க மாட்டார். ஏனென்றால் அதனால் பின்னால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு வரும், உங்கள் உயிருக்கே ஆபத்து வரலாம், உங்களது வாழ்வாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படலாம் என்பதற்காக தடுத்து நிறுத்துவார். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு உயிருக்கு வேண்டும் போது எப்படி நம்ம வேண்டணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து எனக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஆசையாக இருக்குது, ஒரு வீடு வாங்கணும்னு ஆசையாக இருக்குதுன்னு ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்க. வீடு வாங்கணும்னு ப்ளஸ் பண்ணக்கூடாது. நம்ம அந்த வீடு வாங்குறதுனால, அந்த விருப்பப்படக்கூடிய வீடு வாங்குறதுனால வேற ஏதாவது ப்ராப்ளம் அவங்களுக்கு வரலாம், அது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ எப்படி நம்ம பிளஸ் பண்ணணும், எப்படி நம்ம இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும்? இறைவா இந்த உயிருக்கு எது சிறந்ததோ அதை கொடுத்து அருள் செய், அப்படிதான் வேண்ட முடியும். ஏன்னா அந்த சிறந்தது எதுன்றது நமக்கே அந்த ஞானம் பத்தாது. அப்படி இல்லையா, நமக்காக வேண்டும் போது இறைவா எனக்கு எது சிறந்ததோ அதை நீயே கொடுத்து அருள் செய், அந்த அறிவு எனக்கு கிடையாது என்று வேண்டுவதுதான் உச்சபட்சம். அதை தொடர்ந்து இறைவன் அப்போ என்ன பார்சியாலிட்டி பார்க்குறாரான்னு கேட்டால், சத்தியமாக பார்சியாலிட்டி பார்ப்பதே கிடையாது. நீங்கள் என்னதான் புண்ணிய செயல்கள் செய்திருந்தாலும் கூட ஒரு சில காலகட்டங்களில் லேட்டராக தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த உலகத்துக்கு எது வேணுன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியவே தெரியாது. இந்த புண்ணிய செயல்களை கடந்து ஒரு விஷயத்தை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும், அருளை சம்பாதிக்க வேண்டும். இது புண்ணியம் பண்ணால் மட்டும்தான் அருள் வரும் அப்படின்றது கிடையாது. இன்னொரு உயிர் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சி வேண்டும் போது அந்த உயிருக்கு உண்டான பணம் தான் கொடுக்கணும், சாப்பாடு தான் கொடுக்கணும் அப்படின்றது கூட அவசியம் இல்லை. முடிஞ்சவங்க பணம் கொடுக்குறீங்க, முடிஞ்சவங்க சாப்பாடு கொடுக்குறீங்க. முடியாதவங்க என்ன பண்ணுவீங்க? நல்ல அறிவை கொடுங்க, தெரிஞ்ச நாலேஜை ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச விஸ்டம் ஞானத்தை ஷேர் பண்ணுங்கள். இல்லை வந்து சுத்தமாக முடியாமல் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸை ரெஃபர் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுங்க. கொடுப்பது என்பது லட்சக்கணக்கான கொடுக்கும் தன்மை இருக்குது. எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கீங்க, டிராஃபிக்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, டக்குன்னு ஆப்போசிட்ல ஒருத்த வேகமாக வர்றான் அப்படின்னா அவனுக்கு ரூட்டு வழி கொடுத்து போகிறதும் ஒரு கொடுக்கும் தன்மை தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு ராட்டினத்தில் சுற்றிட்டு இருக்கீங்க, ராட்டினத்தில் சுற்றும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து கஷ்டத்தோடு நின்றுட்டுருக்கு. நீங்கள் ராட்டினத்தில் சுற்றும்போது அந்த குழந்தை வந்து அதை பார்த்து ஏங்குதுன்றப்போ அந்த குழந்தைக்கு வெறும் ஒரு 10 ரூபா கொடுத்து அந்த ராட்டினத்தில் உட்கார வைக்கிறதும் கொடுக்கும் தன்மை. இந்த மாதிரி கொடுக்கும் தன்மை என்பது ஏகப்பட்டது இருக்குது. அதை நீங்கள் சிந்தித்து செயல்படும் போது இறைவன் உங்களுக்கு பெரும் ஆசீர்வாதங்களை வழங்குவார். அது எப்படி வழங்குறாரு வைக்கிறாருலாம் தெரியாது, எப்போ உங்கள் கூட வராருலாம் தெரியாது, ஆனால் உங்களோட அவர் பயணிக்க பயணிக்க மிராக்கிள் மேஜிக்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அப்போது நீங்களே உணரலாம், இறைவன் என்னுடன் தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் என்பது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், புண்ணிய செயல்கள் செய்வது போக
உங்களுக்கு அதாவது நீங்க அன்பின் சொரூபமாவே மாறணும். உங்களை முட்டாளா அவன் நினைச்சாலும் பரவாயில்ல, நம்ம எந்த இடத்துல ப்ரூவ் பண்ணுமோ அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதனால வரைக்கும் நீங்க முட்டாள் ஆனாலும் பரவாயில்ல, இன்னொரு உயிர்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்க. தேவைப்படக்கூடிய இடத்துல உங்களை யாருன்றதை ப்ரூவ் பண்ணுங்க. திட்டி பேச வேண்டிய இடத்துல திட்டி பேசலாம், அடிச்சு பேச வேண்டிய இடத்துல அடிச்சு பேசலாம், அதெல்லாம் செகண்டரி. ஆனால் முடிந்த அளவுக்கு கருணையை நீங்க ஃபாலோ செய்து கொண்டே போகும்போது அது உயர்ந்த கட்டநிலைக்கு கொண்டு செல்லும். ஒரு இதனாலதான் ஒரு சில கோயில்கள், ஒரு சில பெரிய பெரிய சக்தி வாய்ந்த கோயில்களே போனாலும் எல்லாருக்கும் எல்லாம் நல்லதும் நடப்பதில்லை. காரணம் என்னன்னா இவ்வளவுதான். என்ன, ஒன்னு புண்ணியம் செஞ்சவனா இருந்தானே இதை இவன் கொடுத்தா அவனுக்கு பாதிப்பு ஏற்படும்ன்றது இறைவனுக்கு தெரியும். இல்ல புண்ணியமே செய்யாதவனா இருக்கிறான் அப்படின்னா லேட்டரா நடக்கும். புண்ணியமும் செஞ்சு இன்னொரு உயிர் நல்லா இருக்கணுன்ற மனநிலையும் வாழக்கூடிய மனிதனுக்கு பிளஸ்ஸிங் எந்த குருமார்கள் கொடுத்தாலும் எந்த வழிகாட்டி கொடுத்தாலும் உடனே நடக்கும். பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ, எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, எந்த ஜீவ சமாதிக்கு போனாலும் சரி, எந்த சித்தர் கோயிலுக்கு போனாலும் சரி, இதனால தான் பல பேருக்கு நடக்கிறது இல்லை, ஒரு சில பேருக்கு உடனே நடக்குது. அவங்க அந்த நிலையில் இருக்கிறாங்க, படார்னு அது கிராஸ்ப் ஆகிக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் இதுதான். நன்றி, வணக்கம். குருவே சரணம். முன்னரே வந்து இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருந்தோம், அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் கூட நிறைய மெயில்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வருது. அது என்னென்னா, இந்த மாதிரி பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை நாங்கள் எங்கள் சேனல்ஸில் போடலாமா, ஏன்னா நான் நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ எங்கள் சேனல்ஸில் போடலாமான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணது தான். பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன லைசன்ஸ் கொடுத்துருக்கோன்னா, ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது, க்ரியேட்டிவ் காமன்ஸ்னு இருக்குது. ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் நம்ம கொடுத்துருந்தா தான் கிளைம் அப்படின்றதே வந்து பண்ணுவாங்க. பட் க்ரியேட்டிவ் காமன்றது யார் வேண்டுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம எந்த வித கிளைமும் பண்ண மாட்டோம், உங்ககிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. இந்த உண்மையான ஞானம் மற்றவருக்கு போய் சேர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தாராளமாக உங்களது சேனலில் நம்மளுடைய வீடியோஸை கட் பண்ணி போடலாம். நன்றி. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.